Hello, my dear brothers and sisters. Welcome to NAMBINA Topics. இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பர்த்டே கேக்கு, அதனால் குழந்தைங்களுக்கு வரக்கூடிய உடல் உபாதைகள், அதாவது ஃபீவராக இருக்கலாம், ஒரு டயரியாக இருக்கலாம், வாமிட்டிங்காக இருக்கலாம், ஒரு ஃபுட் பாய்சனாக கூட இருக்கலாம், அது எதனால் வருது, அதுக்கு ரீசன் என்ன, அதான் டாபிக். வாங்க டாப்பிக்கில் போகலாம். இப்போ வந்து நமக்கு வந்து லாக்டவுன் பீரியடு, ஸோ குழந்தைங்கள்லாம் ஸ்கூலுக்கு போகல, வீட்டில் இருக்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் கேசஸ் வந்து ஃபீவர் கேசஸாக இருக்கட்டும், வேறு ஏதாவது குழந்தைகள் உடல் உபாதைகள் கேஸஸ் பண்ணால் கம்மியாக தான் இருக்குது. அதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தோம்னா, குழந்தைகள் ஸ்கூலுக்கு போகாமல் இருக்கிறது. ஸோ கேதரிங்ஸ் இல்லை, ஸ்கூலுக்கு போகிறதுனால வரக்கூடிய பிரச்சனைகள், காய்ச்சல் அது இல்லை. ரெண்டாவது, வெளியில் போய் இப்போ அந்த பிள்ளைங்க விளையாடக்கூடிய சூழ்நிலையும் இல்லை, ஸோ வீட்டிலே இருக்கிறாங்க. ஸோ அதுக்காண்டி ஸ்கூலுக்கு போகாமல் இருக்க முடியுமா அல்லது விளையாடாமல் இருக்க முடியான்னு கேள்வி கேட்டால் அது வந்து நம்ம ரூல் அவுட் பண்ண முடியாது. ஸோ அதை நம்ம ஒதுக்கிடுவோம், அந்த போர்ஷனை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிடுவோம். ஸோ மூணாவது ரீசன் வந்து குழந்தைகளுக்கான உடல் உபாதைகள் எதனால பார்த்தீங்கன்னா, பர்த்டே பார்ட்டிஸ் போகிறதுனால வரக்கூடிய அந்த கேதரிங்ஸில் வரக்கூடிய பிரச்சனைகள். பர்த் ப்ளஸ் முக்கியமாக நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறது பர்த்டே கேக்னால் வரக்கூடிய உடல் உபாதைகள், அதாங்க இன்றைக்கி பார்க்க வேண்டிய விஷயம். ஸோ பர்த்டே கேக்கில் என்ன அப்படி பிரச்சனை அப்படின்னா, மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுறியா அப்படின்னு கேட்குற மாதிரி தெரியுது நீங்கள் எனக்கு, இல்லைங்க லிங்க் இருக்குது, அதனால தான் அந்த ரீசனை வந்து இந்த விஷயத்தை நம்ம வந்து இன்றைக்கி பேசுகிறோம். நம்ம வந்துட்டு புது பர்த்டே கேக்குன்றப்ப நம்ம வந்து க்ரீமி ஸ்பாஞ்சி கேக்காக யூஸ் பண்ணுவோம், ரொம்ப ஜூஸியாக இருக்கும், க்ரீம் இருக்கும், அந்த மாதிரி கேக் தான் யூஸ் பண்ணுவோம். மாய்ஸ்சர், அதாவது ஈரப்பதம் அதிகமாக இருக்கும் அந்த கேக்கில், அதனால தான் அதில் பாக்டீரியல் க்ரோத் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அது எல்லா பிரச்சனைகளையும் கொண்டு விட்டோம், கேக் மட்டும் இல்லைங்க, அதே மாதிரி க்ரீம் பிஸ்கட்ஸும், க்ரீம் பிஸ்கட்ஸ்லேயும் வந்து க்ரோத், பாக்டீரியல் க்ரோத்தோ ஒரு ஃபங்கல் க்ரோத்தோ, ஃபங்கல் சொல்கிற பூஞ்சைன்னு சொல்கிறோம், இந்த மாதிரி க்ரோத் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஈரப்பதம் இருக்கிறதுனால. இதே இப்போ ப்ளம் கேக்கு, ஃப்ரூட் கேக்கு அல்லது நார்மல் கேக்னால், க்ரீம் இல்லாத கேக்குனா கூட அதில் வந்து பாக்டீரியல் க்ரோத்தோ அல்லது வேறு எதுவும் வர வாய்ப்புகள் கிடையாது. பட் நம்ம வந்து ப்ரிஃபர் பண்ணுறது பர்த்டே கேக்கு வந்து ரொம்ப க்ரீம்ஸ் நிறையா இருக்கணும், ஜூஸியாக இருக்கணும்னால மாய்ஸ்சர் அதிகமாக இருக்கும். ஸோ மூணு விஷயம், ஒன்லி 3 பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம பார்த்தா போதும் இந்த பர்த்டே கேக்கிலேருந்து வரக்கூடிய உடல் உபாதைகள், குறிப்பாக குழந்தைகளுக்கு வரக்கூடிய காய்ச்சல் ஃபுட் பாய்ஸனை நம்ம அவாய்ட் பண்ணலாம். நம்பர் 1, பர்த்டே கேக்கில் பார்த்திங்கன்னா எக்ஸ்பைரி டேட்டுன்னு ஒன்று வர்றதே கிடையாது. நம்ம தான் அதை எப்படி யூஸ் பண்ணுறதை தெரிஞ்சு வச்சுக்கணும் முதல் விஷயம். ஏன்னா பர்த்டே கேக்கு இந்த பர்டிகுலராக க்ரீம் கேக்கில் பார்த்திங்கன்னா ஒன் டே தான் அதோடய லைஃப் ஸ்பேனே ஒன் டே தான், ஒரு நாள் தான் இருக்கும். சப்போஸ் நமக்கு வந்து நாளைக்கு பர்த்டே, நம்ம குழந்தைக்கோ யாருக்கோ பர்த்டேனா நம்ம முதல் நாள் ஈவினிங்கே சில சமயம் ஆர்டர் பண்ணிடுவோம், அந்த மாதிரி செய்யக்கூடாது. ஸோ ஒன் டே யூஸ் பண்ணுறதுனால இன்றைக்கி ஈவினிங் நீங்கள் 7 o'clock யூஸ் பண்ண போகிறீங்கன்னா பர்த்டே பார்ட்டிக்கு, மார்னிங் 10 o'clock 11 o'clock ஆர்டர் பண்ணி ஈவினிங் டெலிவரி எடுத்து கேக்கை வெட்டி அன்றைக்கே சாப்பிட்டு முடிச்சிடணும். அந்த க்ரீம் கேக்கை வந்து ஸ்டோர் பண்ணி சாப்பிடவே கூடாது, ஏன்னா அதோடய லைஃப் ஸ்பேனு ஒன் டேன்றதுனால. இது நம்பர் 1 பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் டெம்பரேச்சர் சொல்லும்போது நம்ம பேக்கரிஸ்லேருந்து 2 to 8 degrees தான் மெயின்டைன் பண்ணணும் அந்த கேக்ஸை பொறுத்த வரைக்கும். அதுலேயுமே வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து 2 to 5 குள்ளே தான் இருக்குன்னு சில ஸ்டடீஸ் சொல்லுது. பார்த்திங்கன்னா 5 degreeக்கு மேலே கேக் ஸ்டோர் ஆகி அது 4 hours ஆயிடுச்சுன்னா அந்த கேக்கை சாப்பிடவே கூடாதுன்னு சொல்கிறாங்க, டிஸ்கார்ட் பண்ணிடணும் உடனே. சப்போஸ் 5 degreeக்கு மேலே போய் 2 hours கேக்கை ஸ்டோர் பண்ணிட்டோம்னா இமீடியட்டாக சாப்பிட்றணும், கன்சியூம் பண்ணணும் ஃபுல் குவான்டிட்டியும் கேக்கையும், எந்த பீஸும் மிச்சம் வைக்காமல், ஏன்னா 5 degreeக்கு மேலே 2 hours இருந்த காரணத்தால். ஸோ இது வந்து ஸ்டோரேஜ் டெம்பரேச்சர் நம்ம பார்க்க வேண்டிய ரொம்ப விஷயம். நம்ம வீட்டில் மெயின்டைன் பண்ணாலும் 5 degree கீழே இருக்கான்னு பார்த்துக்குங்க, ஸோ தட் நீங்கள் அந்த ஒரு 12 hours அந்த 20 hours வச்சுக்கலாம் கேக்கை மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே க்ரீம் கேக்கை யூஸ் பண்ணக்கூடாது. இது நம்பர் 2. நம்பர் 3 தாங்க முக்கியமான பாயிண்ட்டு. இதில் நிறைய ஸ்டடீஸே பண்ணியிருக்கிறாங்க, யூஎஸ்லேயும் சில, யூஎஸ் ஈரான் இந்த மாதிரி கண்ட்ரிஸில் ரிசர்ச் ஸ்டடீஸ் பேப்பர்லாம் பப்ளிகேஷன் பண்ணியிருக்காங்க. என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம கேண்டில் ஊதுவோம், கேக்கில் வச்சு கேண்டில் ஊதுவோம், அது வந்து மோஸ்ட் டேஞ்சரஸ் திங்குன்னு சொல்லிட்டு ரிசர்ச் ஸ்டடீஸ் சொல்லுது. ஏன்னா கிட்டத்தட்ட 1400% ஆஃப் சான்சஸ் இருக்குது பாக்டீரியல் க்ரோத் வர்றதுக்கு, அந்த கேக்கு கெட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எப்போன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கேண்டில் வச்சு ஊதும்போது, ப்ளோ பண்ணும்போது, ஊதும்போது பார்த்திங்கன்னா உமிழ் வெளியில் வரும், வெளியில் வரும் அந்த எச்சி வந்து கேக்கில் பட வாய்ப்புகள் இருக்குது. ஈவன் அந்த மாய்ச்சர் பட்டாலே அந்த கேக்கு வந்து பாக்டீரியல் க்ரோத் வர்றதுக்கு, பாக்டீரியல் க்ரோத் வந்து கெட்டு போயிடுச்சுன்னு தெரியாமலே நம்ம கன்சியூம் பண்ணிடுவோம், அது வந்து ஃபுட் பாய்சன், டயரியா, வாமிட்டிங், ஏன் ஃபீவர், சில சமயம் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன், சளி அதிகமாகி காய்ச்சலாகி ஹாஸ்பிட்டலைசேஷன் வரைக்கும் குழந்தைகள் போயிருங்க.
ஸோ ப்ளோ பண்ணுற விஷயம் நம்ம வந்து செய்யக்கூடாத ஒரு விஷயம். ஏன்னா அந்த குழந்தைக்கோ அல்லது யார் பர்த்டே கொண்டாடுறாங்க, யாருக்கு பர்த்டே அன்றைக்கி, அவங்களோட உடல்நிலை நமக்கு தெரியாது. அவங்க உடலில் என்ன பிரச்சனை இருக்குது, வாயில் நார்மல் இண்டிவிஜுவலாக இருந்தாலுமே வாயில் நல்ல பாக்டீரியாவும் இருக்கும், கெட்ட பாக்டீரியாவும் இருக்கும், ரெண்டு பாக்டீரியாவும் இருக்கும். ஸோ ஊதும்போது எல்லா பாக்டீரியாவும் கேக்கில் பட வாய்ப்புகள் இருக்குது. ப்ளஸ் அவங்களுக்கு வேறு ஏதாவது நுரையீரல் சம்மந்தப்பட்ட நோய்கள், வயிறு சம்மந்தப்பட்ட நோய்கள், இல்லை பல்லில் ஏதாவது பூச்சி சொத்தை பல் இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்னாலும் அந்த ஊதும்போது அதுலேருந்து வரக்கூடிய காற்றுனால உமிழ்நீர் வர வாய்ப்புகள் இருக்குது. அது கேக் மேலே பட்டு அதனால் பாக்டீரியல் க்ரோத்தோ ஃபங்கல் க்ரோத்தோ அது வைரஸ் க்ரோத்தோ எது வேணாலும் வரலாம். அதனால் குழந்தைகளுக்கு அந்த கேக்கை கன்சியூம் பண்ணும்போது குழந்தைகளுக்கு அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா காய்ச்சல்லேருந்து குழந்தைய கூட்டு வருவாங்க. இப்போ முதல் நாள் வந்து நீங்கள் எங்கே போனீங்க, பர்த்டே பார்ட்டிக்கு போனீங்கன்னு கேட்டால் ஆமான்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி நிறைய கேசஸ் ரிப்போர்ட் ஆகுதுங்க. பர்த்டே பார்ட்டிக்கு போயிட்டு அடுத்த நாள் மார்னிங் வந்து ஃபீவரோட கேசஸ் நிறைய இருக்குது. ஸோ கேக்கில் கேண்டில் வச்சு ப்ளோ பண்ணாமல் நம்ம செலிப்ரேட் பண்ணலாம். ஸோ இந்த மூணு விஷயமும் நம்ம முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயம். பர்த்டே பார்ட்டிலேருந்து வரக்கூடிய ஃபீவரை அவாய்ட் பண்ணிடலாம். இதெல்லாம் சிம்பிளாக அவாய்ட் பண்ணணும்னா க்ரீம் கேக்கு போல் நம்ம வந்து ப்ளம் கேக்கு அல் ஃப்ரூட் கேக்கு யூஸ் பண்ணலாம் வித்தவுட் க்ரீம்ஸ் இல்லாமல். அதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி ரொம்ப நாள் யூஸ் பண்ணி சாப்பிட்லாம். இப்படி பண்ணோம்னா நம்ம குழந்தைகளுக்கு வந்து காய்ச்சல் வராமல், ஃபுட் பாய்சன் வராமல் பாதுகாத்துக்கலாங்க. ஓகே மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இங்கே பேசப்பட்ட கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானை அமுக்கி ஆல்னு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம போடக்கூடிய வீடியோ எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த டிஸ்கஷன் அண்ட் வீடியோ. நெக்ஸ்ட் வீக் இன்னொரு நல்ல இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவோடு நான் உங்களை சந்திக்கிறேன். டில் தென், பாய் ஃப்ரம் நம்பினா.